ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பழமையான, கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையான காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள் தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. 1300 வருடங்கள் பழமையான கோவிலாக சொல்லப்படுது. ரொம்பவும் பழமையான இந்த கோவிலை வந்து பூவுலகின் கைலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் ரொம்பவே முக்கியமான கோவில் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனை வழிபடுறதுக்காகவே பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான கோவில்னு சொல்லலாம். ஏன்னா பல்லவர்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவில் வந்து இருக்குது. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மணல் கற்களாலேயே வந்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோவிலை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு 1300 வருடங்கள் பழமையான கோவில், அதுவும் மணற்கற்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் இது. 700 கட்டப்பட்ட இந்த கோவில், அதுவும் மணற்கற்களாலேயே கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கால ராஜசிம்மவர்மன் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறமா தான் மணற்கற்களை உபயோகப்படுத்துகிற வழக்கமே பிரபலம் அடைஞ்சதாக சொல்லப்படுது. இந்தியாவிலேயே முதல் கட்டுமான கோவில்னு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், தஞ்சை மன்னர் கூட இந்த கோவிலை பார்த்து வியந்து தான் இப்படி ஒரு கோவிலை நம்மளும் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சுவர் இல்லாமல் சிறு சிறு கோவில்களாக, அதாவது இந்த மூலஸ்தானத்தை சுற்றி சின்ன சின்னதாக 58 கோவில்கள் இருக்குது. ஒவ்வொன்றிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி கோவில் மாதிரி தான் காட்சி அளிக்குது. 58 இந்த துணை கோவில்களும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து விமானங்களை கொண்டிருக்கு. விமானம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கோபுரம். அதே மாதிரி இந்த கோவில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிற்பங்களில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிற மாதிரியான சிற்பங்கள், அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ராஜசிம்மன் அவர்கள் வந்து சிவபக்தர் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் சிவனுடைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி நிறைய நரசிம்மருடைய சிற்பங்களும் இங்கே இருக்குது. இந்த கோவில் வந்து பாருங்களேன் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு, இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருடங்கள் ஆகியும் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நந்தி சிலைகள் இருக்குது. பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா நந்தி தான் அந்த சாம்ராஜ்யத்தோட சின்னமாகவே சொல்லப்படுது. அதனால் நிறைய நந்தி சிலைகள் பல்லவர் கால கோவில்களில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிற்பங்கள், அதே மாதிரி இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய வரலாறும் வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிற்பங்களுமே ஒரு கதையை சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் சிவன் மட்டும் இல்லாமல் விஷ்ணு, துர்கா இவங்களுடைய சிற்பங்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுடைய மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை நம்ம சுற்றி வரும்பொழுது ஒரு சின்ன குகை மாதிரி அதுக்குள்ளே நுழைஞ்சு தான் நம்ம வெளியில் வர முடியும். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்குள்ளே போகிறது தான் ரொம்பவே வந்து வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது சின்ன ஒரு வழி மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி வந்தோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி ரொம்பவே வந்து பிரபலமாக சொல்லப்படுது. வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானம், அதுக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு மண்டபம், சுற்றி வந்து துணை கோவில்கள் அப்படின்னு இந்த கோவில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சிற்பங்களையும் நம்ம நின்று நின்று பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மன்னரே வியந்து இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு முடிவெடுத்து கட்டப்பட்டது தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்களேன் எந்தளவுக்கு இந்த கோவில் வந்து ஒரு அந்த காலங்களில் எப்படி ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் இதுலேருந்து உணர முடியுது. இந்த கோவிலுடைய கட்டுமான பணியில் அவர் மன்னர் மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியும் வந்து இந்த கோவிலோட கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்ததாக வரலாற்றில் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கோவில் வந்துட்டு, பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தின ஒரு சூப்பரான கோவில் இது. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோவிலை வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தின கோவில் இது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில்
ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சம்ஹார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் வந்து அனுகிரக மூர்த்திகளையும் பார்க்க முடியும். கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கற்களால் வந்து இருக்குது. இதில் வந்து 16 பட்டைகள் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை சுற்றி உள்ள துணை கோயில்கள்லையுமே சேர்த்து உங்களுக்கு நிறைய பல்லவர் கால ஓவியங்களும் வந்து இருக்குது. இந்த சிற்பங்களெல்லாம் பாருங்களேன், மணலாலேயே வந்து செஞ்சுருக்காங்க. அப்படின்னா இந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு வேலைப்பாடு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கோவிலோட வெளிப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கல்வெட்டுகள், சின்ன சின்ன கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், ஏதோ லெட்டர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து சரியாக ரீட் பண்ண முடியல. மற்ற கோவில் மாதிரி இந்த கோவிலுக்கு கூட்டம் வந்து பெருமளவு வரதில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் லைஃப்பில் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான சிலைகள் வந்து சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வெங்கலம் பித்தளை அந்த மாதிரியான வகைகளில் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமான மனநிறைவோடு இந்த கோவில் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.